வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அபிமான வின்ஸ் ஆர்ட் ஹவுஸ் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த லாக்டவுன் டைம்ல சர்க்கரை வியாதியினர்கள் எப்படி சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்பது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க, அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன், நீங்க முதல் முறையா எங்க சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவை போட எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவநாகரிக உலகத்தில் நாம் எல்லோரும் அவசர அவசரமாக ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை உண்டு நம் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமது உணவு பழக்க வழக்கங்கள் எப்போ மாறி போனதோ அன்றிலிருந்து நமக்கு எல்லா நோய்களும் வந்துவிட்டது. அதில் ஒன்றுதான் இந்த சர்க்கரை நோய். இன்று 30 வயதுக்கு மேற்பட்ட அநேகருக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறது. எப்போ நாம் எல்லோரும் நமது மண்ணில் விளைந்த நவதானியங்கள், சிறுதானியங்கள், நமது பாரம்பரிய அரிசி உணவுகளை மறந்து பிற நாட்டு உணவுகளை சுவைக்க ஆரம்பித்தோமோ, அதன் விளைவாகத்தான் இன்று பலவிதமான வியாதிகளுக்கும் சர்க்கரை நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த லாக்டவுனில் நம்ம சாப்பிடுகிறது, தூங்குறது, டிவி பார்க்கறது, மொபைல் ஃபோனை நோண்டுவது என கடினமான வேலைகளை செய்யாமல் வீட்டிலேயே இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா வீட்டில் இருந்தோம்னா நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் நல்லது. ஓகே, நம்ம கடினமான வேலைகளை செய்யாமல் இருப்பதினால் சுகர் வியாதி உள்ளவர்களுக்கு சுகர் லெவல் அதிகமாகும். சுகர் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக பாதிப்புக்குள்ளாக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சுகர் லெவல் அதிகமாயிட்டுன்னா கண் நோய்கள், கைகால்களில் புண் வந்தால் ஆறாமல் இருத்தல், சில வேளைகளில் கால்களை கூட இழக்க வாய்ப்பு இருக்கிறது, கண் பார்வை போய்விடும், மற்றும் பல வியாதிகள் சீக்கிரம் வந்துடும். சில சமயம் சுகர் லெவல் அதிகமாயிட்டால் உயிருக்கே கூட ஆபத்து நேரிடலாம். இதிலிருந்து நாம் விடுபட இந்த லாக்டவுன் நேரத்தில் வீட்டில் இருந்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்யலாம், சில யோகாசனங்களை பண்ணலாம், வீட்டில் உள்ள தோட்டத்தில் வேலை செய்யலாம், நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். உணவு கட்டுப்பாடு. இந்த லாக்டவுனில் நம்ம வீட்டில் சும்மா இருப்பதனால நமக்கு அதிக கலோரிகள் தேவைப்படாது. எனவே உணவை அளவாக சாப்பிடலாம், கலோரி கம்மியாக உள்ள உணவுகளை சாப்பிடலாம். மொத்தத்தில் ஒருவேளை சாப்பிட்ட பிறகு அடுத்த வேளை, அதாவது அடுத்த வேளை பசித்தால் மட்டுமே சாப்பிடுங்க. இப்படி செய்வதால் உடலில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது. சிலர் சுகர் மாத்திரை, சிலர் இன்சுலின் போட்டுட்டு இருப்பார்கள். இருந்தாலும் எளிமையான, உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அந்த மூலிகை உணவுகள் என்ன என்ன என்பதை இப்போ நம்ம லிஸ்ட் படி பார்க்க போகிறோம். அதாவது ஆவாரம்பூ. ஆவாரப்பூவை பற்றி சித்தர்கள் நிறைய பாடல் பாடியிருக்காங்க. அது ஒன்று நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதென்றோ என சித்தர் பெருமான்கள் பாடியிருக்கார்கள். அதாவது ஒன்று ஆவாரம்பூ பவுடர், நாவல் கொட்டை பொடி, நெல்லிக்காய் பொடி, வேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி, அஸ்வகந்தா பொடி, முருங்கைக்கீரை பொடி. ஒரு முறை கூட இது லிஸ்ட்டு சொல்கிறேன் கேளுங்க. ஆவாரம்பூ பவுட்ரு, நாவல் கொட்டை பொடி, நெல்லிக்காய் பொடி, வேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்க தடுக்கும். அஸ்வகந்தா பொடி, இந்த அஸ்வகந்தாங்கிறது உடலுக்கு நல்ல பலத்தை தரும். முருங்கைக்கீரை பொடி, இதுவும் அப்படி தான், அதிகமான இரும்பு சத்தில் இருக்கனால உடலுக்கு இது நல்ல வலுவை தரும். இந்த பொடிகள் அனைத்தையும் சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மூலிகை பொடிகள் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இவை ஒவ்வொன்றிலும் 50 கிராம் அளவில் நீங்கள் வாங்கினால் கூட
மொத்தம் 200 ரூபாய்க்கு மேல் வராது. எல்லாவற்றையும் 50 கிராம் அளவில் வாங்கினால் உங்களுக்கு 2 மாதம் ஃபுல்லாக 2 வேளைகளுக்கும் வரும். இதை சாப்பிடும் முறை, தினமும் 1 ஸ்பூன் அளவு எடுத்து 2 கப் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலை மாலை 2 வேளையும் தினமும் குடிங்க. அப்படியே குடிக்க விருப்பமில்லாதவங்க சுவைக்காக சிறிதளவு இந்து உப்பு சேர்த்து குடிக்கலாம். இந்த பானத்தை குடிக்கும் முன் சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 மாதம் குடித்த பின் 2வது டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏற்கனவே மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டிருப்பவர்களும் அலோபதி மருந்துடன் இதை குடிக்கலாம். இது இயற்கையாக விளைந்த உணவு வகைதான், எனவே பயப்படாமல் குடிக்கலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இதுவரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.